சபரிமலையில் காணப்படும் கட்டுக்கடங்காத கூட்டம். பல மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்யாமல் திரும்பும் பக்தர்கள். கூட்டத்தை கட்டுப்படுத்த தவறிவிட்டதா கேரள அரசு? கார்த்திகை மாதம் பிறந்தது முதலே சபரிமலைக்கு மாலை அணிவித்து வரும் பக்தர்கள் வருகை அதிகரித்தது. மேலும் மகர விளக்கு பூஜையும் தொடங்கியதால் பக்தர்களின் கூட்டம் ஈ போல் மொய்க்க துவங்கியது. திருப்பதியில் உள்ளது போன்று டைனமிக் கியூ முறையை நடைமுறைப்படுத்தி பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படாமல் பாதுகாப்பாக செல்வதற்கு தேவசம் போர்டு பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை முன்னெடுத்து வருகிறது. பக்தர்களின் சந்தேகத்தை தீர்க்கும் வகையில் செயலியும் உருவாக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக தனி வரிசை ஒதுக்கப்பட்டுள்ளது. இவர்கள் அதிக நேரம் காத்திருப்பு இல்லாமல் 18 படி ஏறி சென்று ஐயப்பனை தரிசனம் செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஆனாலும் நிலக்கல் பம்பா பகுதிகளில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் அதிகரிப்பால் அந்த பகுதியிலேயே ஆங்காங்கே கூட்டம் காணப்படுகிறது. கூட்ட நெரிசலால் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த 10 வயது சிறுமி பரிதாபமாக மறைந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சபரிமலையில் அடிப்படை வசதிகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் இல்லை என பக்தர்களின் புகார்கள் வெளியாவதால் ஆந்திரா, தமிழ்நாடு, திருச்சூர், கோழிக்கோடு மற்றும் மலப்புரம் போன்ற பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு செல்லாமலேயே வீடு திரும்பியதாக கூறப்படுகிறது. போலீசார் மெத்தன போக்கால் வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டு பக்தர்கள் மணிக்கணக்கில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. சென்னையில் பெய்த கனமழை வெள்ளத்தால் கேரளாவுக்கு செல்லும் ரயில்கள் நிறுத்தப்பட்டதால் அண்டை மாநிலங்களில் இருந்து வரும் பக்தர்களின் பயணம் தடைபட்டது. அதன் பின்னர் சென்னையில் நிலைமை சரியான பிறகு ஒட்டுமொத்தமாக பக்தர்கள் வருகையும் கூட்ட நெரிசலுக்கு காரணமாக கூறப்படுகிறது. இதனால் முன்பதிவு செய்த பக்தர்களின் கூட்டமும் தாமதமாக வந்த கூட்டமும் கட்டுக்கடங்காமல் கைமீறி சென்றது. குறிப்பாக கேரள போலீசாரின் திட்டமிடல் படுதோல்வி அடைந்து விட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது. ஆண்டுதோறும் ஐயப்ப பக்தர்களின் வருகை அதிகரிப்பதால் சபரிமலை மலைப்பாதையை விரிவுபடுத்துவதில் கேரள அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.